ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆன் கிரிட் சிஸ்டம்னா எடுத்து ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா எடுத்து இந்த சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணுறது என்ன எஃபிஷியன்ஸு, இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரிட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆன் கிரிட் சிஸ்டம். நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் மூலிமா கூட பவர் எடுத்துக்கலாம், இல்லைனா சோலார் பேனல் மூலிமாவும் பவர் எடுத்துக்கலாம். இது ஆன் கிரிட் சிஸ்டம்மு. இப்போ சோலார் பேனல் இருக்குது, அப்புறம் வந்து கிரிட் டைம் இன்வெர்ட்டர் இருக்குது, மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது, பேட்டரி இருக்குது, நார்மல் இன்வெர்ட்டர் இருக்குது. இப்போ சோலார் பேனல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, டிசி நம்மளுக்கு கிடைக்கிற பவரை வந்து அது டிசியே நம்மளுக்கு கொடுக்கும். அது கிரிட் டைம் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோலார் பேனலுக்கு டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அது என்ன பண்ணால், டைரெக்டாக வந்து டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு மெயின் எலக்ட்ரிசிட்டி மெயின் எலக்ட்ரிசிட்டியாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி ஹோமில் கொடுக்கும். ஹோமில் நம்ம எடுத்துப்போம், அந்த பவரை தான் நம்ம வந்து கிரிட் சிஸ்டமுக்கு ஃபீட் பண்ணுவோம். இது வந்து ஒரு அட்வான்டேஜி. நம்ம டைரெக்டாக வந்து காஸ்ட் இல்லாமல் கிரிட் டைம் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக பவர் வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சார்ஜ் கண்ட்ரோலர், நம்மளுடைய பிவி செல் இருந்து சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் ஸ்பெஷலாக எது டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா, ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டிசி கன்வர்ஷன், டிசி கன்வர்ஷன் இருக்கும் இதில். இல்லை பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜை மட்டும்தான் இது சென்ட் பண்ணணும், எக்ஸஸாக வோல்டேஜ் சென்ட் பண்ணாது. இது வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லு. மோர் யூனிட் நம்ம வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் வந்து சேஃப் எடுக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேங்க்கை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ யூனிட் ஆஃப் கரண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டரி பேங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்வெர்ட்டர், நார்மல் இன்வெர்ட்டர், நார்மல் இன்வெர்ட்டர் கன்வர்ஷன் பார்த்தா டிசி டு ஏசி, ஏசி கொடுத்து அது மூலயமா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபோட்டோ வோல்டாக்ஸ்லேருந்து பவர் வருது, அந்த டிசி கன்வர்ஷனை அது பார்த்தீங்கன்னா டிசி வரும், அதை வந்து பிபிடி பவர் பாயிண்ட் சார்ஜ் கண்ட்ரோல் மூலமாக நான் வந்து ரைட் வோல்டேஜ் நான் வந்து பேட்டரி கொடுக்குறேன். அப்போ இங்கே சம் லாஸஸ் வரும், இங்கேயும் பேட்டரிலையும் சம் லாஸ் வரும், அதே லாஸ் தான் இன்வெர்ட்டர்லேயும் போகும். அப்போ எவ்வளோ லாஸ் இருக்கோ அவ்வளோ லாஸ் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட்டு. எப்படி நான் எஃபிஷியன்ட்டு சொல்கிறேன்னா, இப்போ எவ்வளோ லாஸ் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் நம்ம கொடுத்தோன்னா அந்த லாஸை அந்த லாஸ் மூலயமா நம்மளால் வந்து இந்த நம்ம சிஸ்டத்தை வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வச்சுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி வந்து லாட்ஸ் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியே இருக்கும். அதனால் நம்ம வந்து பேட்டரி பொறுத்தவரைக்கு ரீப்ளேஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரி. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து கம்மி தான். இப்போ எனக்கு பிவி செல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணிருப்போம். இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஹை வோல்டேஜ் அங்கே வந்து எடுக்கலாம். அப்புறம் ஹெவி லோடுக்கு நம்ம அங்கே ஹெவி லோடுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரிட் டைம் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் அக்கர் ஆகிடுச்சுன்னா, நம்மளுடைய பேக்கப் சோர்ஸ் பேட்டரி, பேட்டரி மூலயமா நம்ம வந்து வீட்டுக்கு பவர் எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சோலார் பேனலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எனக்கு சோலார் பேனலில் ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா வந்து சன்ஷைன் வந்து ஒரு பேனல் ஒரு பேனலில் மட்டும்தான் படுது, மீது எந்த பேனலையுமே படலைன்னா அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல எஃபிஷியன்சி கம்மியாகிடும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகக்குள்ள டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்ராட்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு மைக்ரோ இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் அங்கே ஒரு ஒரு சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சோலார் பேனலில் ஏதாவது சம் ப்ராப்ளம் அக்கர் ஆகிடுச்சுன்னா, அந்த சோலார் பேனலில் அந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து மைக்ரோ இன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னா வந்து அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த பவர் வந்து நம்மளுக்கு வரவிடாமல் அதோடைய இடத்துல வந்து அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மீதிக்கிற சோலார் பேனல்லேருந்து நம்ம வந்து பவர் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்மளுடைய பிபிடி இருக்குல்ல, பிபிடி மூலிமா பேட்டரிலேருந்து நார்மல் இன்வெர்ட்டர் மூலிமா 230 வோல்ட்டு வந்து ஏசி நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம். இப்போ கிரிட் டைம் இன்வெர்ட்டருக்கு நம்ம இப்போ வந்து ஹவுஸுக்கு வந்து நம்ம இப்போ சப்ளை பவர் கொடுத்துட்டோம். இப்போ நான் கிரிட் டைம் இன்வெர்ட்டர் மூலிமா பவர் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா கிரிட் கனெக்ஷன் இருக்காது. அப்போ நம்மளுக்கு கிரிட் கனெக்ஷன் இருக்காது. அப்போ நம்மளால் கிரிட் வந்து வாங்கணுன்னா அதுக்கு நம்ம மோர் அமௌண்ட் வந்து நம்ம அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளால் கிரிட் வாங்க முடியாத நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம சோலார் பேனலில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பவர் எடுப்போம். அப்போ நம்ம பிவி செல்லு சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரிலேருந்து இன்வெர்ட்டர் மூலிமா நம்மளுக்கு வீட்டுக்கு பவர் சென்ட் பண்ணுறோம். இப்போ
எப்படி நம்ம வந்து நான் சொன்ன சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம்க்கு வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் வந்து மோஸ்ட்டாக ஏன் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட பேட்டரி. நம்ம பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ யூனிட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோடு இங்கே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கரண்ட்டு நீங்கள் அங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டரி பேங்க் செட் பண்ணோம்னா அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதிகம், பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக போயின்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற வோல்டேஜ் தான் நம்ம வந்து அதுக்கு அதுக்கேற்ற டிசி வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு அதிகமாக கொடுத்தா நம்ம பேட்டரி வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, லாட்ஸ் ஆஃப் மணி வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணி இன்னொரு பேட்டரி புதுசாக வாங்குற மாரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா சார்ஜ் கண்ட்ரோலர். அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் மூலிமா அது பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் மட்டும் தான் அது சப்ளை பண்ணி, எக்ஸஸாக வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணாது. இந்த பேட்டரி மூலயமா நம்ம இன்வெர்ட்டருக்கு எடுத்து அந்த இன்வெர்ட்டர் மூலயமா அந்த இன்வெர்ட்டர் நம்ம இன்வெர்ட்டர் என்ன பண்ணால் டிசிஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஹோம் அப்ளையன்சஸ்க்கு நம்ம கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது எவ்வளோ யூனிட்டு எவ்வளோ வாட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதோடைய பவர் ரேட்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பவர் ரேட்டிங்கை நீங்கள் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டரி பேங்க் வாங்கி போகணும். பேட்டரி பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து லாட்ஸ் ஆஃப் மணி. நீங்கள் வந்து உங்களுடைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பேட்டரியோடைய பேட்டரி பேங்க்கும் நீங்கள் வந்து பெருசாக போட வேணும். இதில் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால தான் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து மோர் எஃபிஷியன்ட்டு கிடையாது. அதனால் நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் தான் மோர் எஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆஃப் கிரிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சோலார் பேனல் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு பேட்டரி. இப்போ பேட்டரி மூலயமா நான் வந்து ஹவுஸுக்கு வந்து சப்ளை கொடுக்குறேன்னா இப்போ பேட்டரியில் இந்த பவர் எல்லாம் ட்ரெயின் ஆகிடும். அப்போ ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வச்சு தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து பவர் வந்து ஹவுஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். அப்போ இங்கே நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களே இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு பேக்கப் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. இதோடைய பேக்கப் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி தான். இதோடைய பேட்டரி மூலமாக தான் நம்ம வந்து பவர் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அதனால் இன்ஸ்டாலேஷனும் கரெக்டாக இருக்கணும், டிசைனும் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும்.